அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சம்மர் வெயில் காலங்களில் நீரோடைகள் வந்து தண்ணி வத்துருவோம். இந்த பாறை இடுக்குகள் வந்து தண்ணிகள் வந்து இருக்கும். இந்த பாறை இடுக்குகளுடைய தண்ணிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசுத்தமாக இருக்கும். இந்த தண்ணியை எப்படி மலைவாழ் மக்கள் இயற்கை சார்ந்து இதை வந்து சுத்தப்படுத்தி குடிக்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து காட்ட போகிறோம். காடுகளில் சுண்டக்காய் செடின்னு சொல்லி ஒரு செடி இனம் இருக்குது. அந்த சுண்டக்காய் செடியை அதோடைய இலைகளை பொறிச்சு இந்த அசுத்தமாக இருக்கக்கூடிய தண்ணியில் போட்டால் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். அந்த செடியை போடுங்க. இந்த செடியை போட்ட உடனேயே இந்த அசுத்தமான தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் எல்லாமே விலகி போய் இந்த தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இந்த செடி மூலிமா மாற்றப்படுது. இங்கே காடுகளை சார்ந்து இயற்கை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் காடுகளில் தண்ணி வெயில் காலங்களில் தண்ணி இப்படி தான் சுத்தப்படுத்தி குடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இந்த செடியினுடைய இலையை போட்ட உடனேயே இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் விலகி போய் இது சுத்தமான தண்ணியாக மாறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து குடிக்கலாம். இதுதான் ஒரு இயற்கை சார்ந்து வாழக்கூடிய ஒரு கல்வி முறை. இது இன்றைக்கி கற்றுக் கொடுத்த மலைவாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிடறோம். நன்றி.